தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அவருடைய தொலைநோக்கு பார்வையோடு பெண் எப்பொழுதுமே பெண்கள் நலனுக்கான பெண்களுடைய பாதுகாப்புக்கான திட்டங்களை சட்டங்களை நிறைவேற்றி வருவதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைமையிலான இந்த அரசு என்பதை நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஏற்கனவே நம்ம வந்து விடியல் பயணம் அதுபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது கிட்டத்தட்ட 1,15,000 பேர்கள் வந்து அந்த திட்டத்தில் பயனடைஞ்சு வருகிறார்கள். அதுபோல் பணிபுரியும் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பான ஒரு விடுதி அமைத்தல் 13 மாவட்டங்களில் 10 மாவட்டம் திறந்து வச்சுட்டார் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னும் 3 மாவட்டங்களில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இனி தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலும் எல்லா நகரங்களிலும் பெண்கள் பாதுகாப்பாக அரசே இந்த பணிபுரியும் மகளிர் விடுதியை நடத்தும் என்றும் அந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இவ்வாறு பெண்களுடைய கல்வி, அவருடைய உரிமை, அவருடைய பொருளாதார ஒரு வருமா அதை பொருளாதார அதிகாரம் அளித்தல் அப்படின்ற முறையில் நம்முடைய அரசு செயல்பட்டு வருகிறது. அதில் அந்த ஒரு மகுடம் சூட்ட வகையில் இந்த ஒரு கொள்கை, மகளிர் கொள்கை இன்றைக்கி நம்முடைய அமைச்சரவையில் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. விரைவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை வெளியிடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கொள்கை வந்து 2001 வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு பின்பு 23 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் தலைமையார் தலைமையிலான அரசு இன்றைக்கு வந்து அவர் பொறுப்பேற்ற உடனே இந்த 2021 நமக்கு நிதிநிலை அறிக்கை அந்த மானிய கோரிக்கையின் போது இது அறிவிக்கப்பட்டது. மகளிர் பெண்களுக்காக தனியாக ஒரு கொள்கை உருவாக்கப்படுன்றது அந்த அறிவிப்பு வாக்குறுதி இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முக்கியமான சாராம்சம் வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்கான வளர்ச்சின்ற முறையில் ஒரு அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதாவது அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருது, பயிற்சி அளித்து இப்போ உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா, எப்படி நிர்வாகம் செய்கிறன்ற பயிற்சி அளிக்கிறது, அதுபோல் அவங்களாம் பெண் தொழிலதிபர்களாக தொழில் தொடங்கியிருக்காங்களா, அதில் நிதி நிர்வாகம் பற்றி, நிதி மேலாண்மை பற்றி, தொழிலில் லாபம் அடைகிறத பற்றி, இல்லை பெண்கள் தொடங்கிய ஒரு அந்த தொழில்களுக்கு தனியாக ஒரு குறியீடு வழங்குதல், வணிக குறியீடு வழங்குதல், அவர்களுக்கு கடன் வழங்குதல், அவர்களுக்கு தனியாக மானியம் வழங்குதல் அப்படின்ற மாதிரி பொருளாதார வசதி ஏற்படுத்தி தருது. அதுபோல் விவசாயம் உள்ளிட்ட எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஊதியங்கள் ஒரு சமமான ஊதியம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கில் எங்கெங்கே அந்த பிரச்சனை இருக்குதுன்னு அரசுக்கு தெரியப்படுத்துதோ அதெல்லாம் சரிப்படுத்தப்படும். தலைமைச் செயலர் தலைமையில் மாநில அளவில் ஒரு கண்காணிப்பு குழு தொடர்ச்சியாக இதை கண்காணித்து வரும். மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு கண்காணிக்கும். இது இந்த துறை சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அதிகார பகிர்வு பொருளாதாரம் எப்படி எத்தனை பேர் கடன் வழங்கப்படுகிறது, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வழங்கியிருக்கின்றது கண்காணிக்கும் ஒரு துறையாக இந்த துறை செயல்படும். ஆமாம், டிராஃப்ட் பாலிசி வெளியிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள், நிறைய எல்லா துறையினுடைய உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் எல்லாம் கலந்துரையாடல் பண்ணி தான் இன்னைக்கு இறுதி வடிவு பெற்றிருக்குது. அதனால அதுல சேஞ்சஸ் இருக்கு. ஆமா, சஜஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, திருத்தங்களும் பண்ணியிருக்காங்க. அது முழு பாலிசி உங்களுக்கு முதலமைச்சர் வெளியிட்டதை நீங்க பாத்துக்கலாம், சரிங்களா? ஆமா, அதெல்லாம் இப்போ வந்து நடைமுறைப்படுத்தி தானே இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த அரசு பெண்கள் நல, பெண்கள் பாதுகாப்பான அரசாக செயல்பட்டு வருகிறது. அதையெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக இப்படித்தான் இந்த அரசு தமிழகத்திலே தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் பெண்களின் வளர்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த கொள்கை அறிவிப்பதன் மூலம் இன்னும் ஒரு உந்துதல், இன்னும் ஒரு அதிக ஒரு பங்களிப்பு பெண்களுக்கு வழங்கப்படும், அதிக ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற முறையில தான் இந்த கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. அரசு வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் பத்தி கொஞ்சம் இனிஷியலா பேசணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரப்படும் அப்படின்னு. ஆனா அது இன்னுமே வந்து இல்லை, அதை வந்து எல்லா துறைக்கும் எழுதியிருக்கிறவங்க. நீங்கள் எல்லா துறை இப்போ வந்து நான் ஒரு 10 லட்சம் நிதி ஒதுக்கிட்டு அப்படின்னா அதில் எத்தனை பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி அது அமுலுக்கு வரலன்னு இல்லை, ப்ராசஸில் தான் இருக்குது. அவங்க ஒவ்வொரு இதுவும் செயல்படவும் எங்களுக்கு இத்தனை பெண்களுக்கு இதில் இத்தனை பேர் வந்து ஒரு கணவனாக கைவிடப்பட்ட இல்லைன்னா கணவனை இழந்த பெண்கள் தனியாக தான் சிங்கிள் விமன் இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளி பெண்கள் இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, ஆதிராவிட பெண்கள் அந்த மாதிரி ஒரு தகவலை இந்த துறை கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் லெட்டர் வச்சிருக்கிறோம், அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி அதுதான் ஜெண்டர் பட்ஜெட்டிங், எல்லாத்துக்கும் பெண்களுக்கு வாய்ப்பு தரணுன்றது. இப்போ நம்ம சமூக நலத்துறை சார்பாக ஏற்கனவே நம்ம பிரஸ்ட் கேன்சரை பற்றி ஒரு டே பண்ணிருக்கோம், வேற என்ன நம்ம பண்ண போகிறோம் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குதுங்க. நிறைய அவங்க கிராமங்கள்ல நடத்திட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய துறை அலுவலர்களுக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
என்ன சொல்றது, இலவசமா அந்த மார்பக புற்றுநோய் இருக்கிறான்ற அந்த ஒரு பரிசோதனை வந்து அப்பல்லோ மருத்துவமனை நம்மளோட இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. வரக்கூடிய எமர்ஜென்சி டேக்கு முன்னாடி வேற ஏதாவது ஜெர்ம சமூக நலத்துறை சார்பில் செய்ய பிளான் இருக்கா? இல்ல, நம்ம அது எதுவுமே அறிவிக்க முடியாதுங்க. இதுல அரசியல் பகிர்வு சொல்லியிருந்தீங்க, அதிகார பகிர்வு சொல்லியிருந்தீங்க, நம்ம ஏற்கனவே உள்ளாட்சியில் 50-70 கொடுத்துருக்கோம், அதே நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் இடஒதுக்கீடு தொடர்பாக அது இல்ல. இந்த ஒரு கொள்கை அதை பத்திலாம் குறிப்பிடாது இல்லையா? அதை பத்தி இல்ல, அதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு சட்டமாக்கி தானே அமல்படுத்த முடியும் இல்லையா? அதை பத்தி இதுல எதுவும் குறிப்பிடலை. மொத்தமா ஒட்டு மொத்தமா நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம 24 மணி நேரம் உதவி எண் இருக்கிறோம், அதை முறையா செயல்படுத்தணும். அவங்களுக்கு எங்கேயாவது பாகுபாடுகள், பாலின பாகுபாடு இருந்தால் அதை உடனே களையிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அது போல அவங்களுக்கு வங்கி கடன், சம ஊதியம் அப்படின்ற மாதிரி பொருளாதார பகிர்வு, விழிப்புணர்வு, அது மாதிரி தான் ஒட்டு மொத்தமாக பெண்களுடைய வளர்ச்சி. இது விரைவில் முதலமைச்சர் வெளியிடுவாருங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.